ஜெயாவின் சமையல். இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கணும். இப்போ பெரிய வெங்காயம் நிறைய போட்டுக்கலாங்க, ரெண்டு பெரிய வெங்காயம். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, மூணு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரே ஒரு தக்காளி. அவ்வளோ. இதை இப்போ மூணே அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இதை மூணு அரைச்சிட்டு வந்துடலாம். பேசாமல் ரெண்டு நிமிஷம் ஒரு தக்காளி நறி போட்டுக்கலாங்க. ரெண்டு நிமிஷம் வந்துட்டேன். அதுக்கு தக்காளி தேவையான இருக்கு. அரை கிலோ சிக்கன் உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கணும். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதை இது கூட போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிருந்தாங்க. அப்படி வேற தண்ணி ஊத்த வேணாம், எண்ணெய் இருந்ததுல சிக்கன்ல இருக்க தண்ணி எல்லாம் வத்தி சிக்கனும் வெந்துருச்சு. இது இறக்கும் போது கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் பெப்பர் போடுறேன். நான் பச்சை மிளகா கம்மியாக போட்டுக்கிறனால பெப்பர் போட்டுக்கிறேன் அதிகமாக. இறக்கும் போது கொஞ்சம் பட்டு போட்டு இறக்கிக்கோங்க. வேணும்னா தேவையான கொத்தமல்லி. இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ.